கஜில்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு 3D படம், கண்ணாடி படத்துலேருந்து சுட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஊரில் வந்து எடுத்துன்னு போகலாம், ஸோ இந்த வேணா ரீசைக்கிள் பண்ணலாம் எல்லாம் எடுத்துன்னு வரலாம். ஸோ ஒன்று இருக்கட்டுமே அப்படின்னு எடுத்துன்னு வந்தேன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனால், இது வந்து ஒரு 35வது படம், அதாவது இந்த காட்ஸில்லா ஃப்ரான்ச்சைஸில் இது ஒரு 35th மூவி. இதுக்கு முன்னாடி நான் இது பார்க்கும்போது நான் மேபி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் இந்த படம் நான் பார்க்குறேன், இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்த அடுத்த படம் இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, விஷுவல் ஒரு பக்கம், கதை ஒரு பக்கம். ஸோ இந்த கதை அப்படின்னு பார்க்க போனால், வழக்கமான இந்த மிருகத்தை பேஸ் பண்ண ஒரு படம் தான் ஸ்கல் ஐலாண்ட் ஆகட்டும், இல்லை ஜுராசிக் பார்க் ஆகட்டும், இல்லைன்னா லாஸ்ட் வேர்ல்டு. ஸோ இந்த சீரீஸ் எந்த படம் எடுத்தாலும் ஒரே கதை தான், பயங்கரமான மிருகம் ரெண்டு இருக்கும், ஒன்று குட்டு இன்னொன்று பேடு, அந்த பேடை வந்து குட் ஆயிடுச்சுதா இல்லையா, இதுதான் அந்த கதை. அதே தான் இதுவும், அதில் ஒரு சேஞ்சுமே கிடையாது. எப்படி நம்மளாம் இந்த WWF அண்டர்டேக்கரோட உயிர் வந்து ஒரு பாட்டிலில் இருக்குது அப்படின்னு நினச்சோமோ, அந்த மாதிரி இதோட உயிரெலாம் எப்படியும் ஒரு சூட்கேஸில் இருக்கும், அந்த சூட்கேஸை எடுத்துன்னு எப்படியும் எவனா ஒருத்தன் போவான், அதை சேஸ் பண்ணி பிடிச்சி இந்த லைஃப்பை காப்பாற்றுறது, வேர்ல்டை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த கதை. வாழ்க்கும் போல் ஒரு ஹம்மரு, இதை பக்கத்துலேருந்து இப்படி போகிற ஹெலிகாப்டரு, அந்த சவுண்ட் எஃபெக்ட், அதெல்லாம் எதுவுமே வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. பட் இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடுது இந்த படம், கண்ணா பின்னா எஃபெக்ட்ஸ். படம் வந்து எடுத்த விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னிருப்பாங்க பணத்தை போட்டு கொட்டுனதுக்கான அந்த அவுட்புட் வந்து நல்லாவே தெரியும் ஸ்க்ரீனில். அது எஸ்பெஷலி இதில் இந்த 3D பார்த்தது வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது. பட் சம் பிளேசஸ்லாம் வந்து இந்த காட்ஸில்லா வந்து இந்த நம்ம மார்க்கெட் ஃபைட்டில் பொன்னம்பலத்தை விஜயகாந்த் போட்டு முக்கிற மாதிரி தண்ணியில் போட்டு முக்கி எடுக்குது இந்த பேட் காட்ஸில்லாவை. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, கிங் கடாராவோ என்னமோ அதுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை போட்டு அடித்து துவம்சம் பண்ணுது. இதில் என்ன ஒரு மெயினாக கதையை பற்றி சொல்லல, ஸோ என்னென்னா வந்து ஒரு பேட் டைட்டன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் குட் காட்ஸில்லா ஒன்று இருக்குது. இந்த கெட்டதை வந்து இவங்க வந்து எழுப்பி விட்டுறாங்க, தூங்கின மிருகத்தை தட்டி எழுப்பி விட்டுறாங்க. ஆக்சுவலாக அது என்ன பண்ணுது, வேர்ல்டில் இருக்கிற மற்ற எல்லா இடத்துல இருக்கிற மற்ற டைட்டன்ஸ் எல்லாமும் எழுப்பி விட்டுருது. ஜெர்மனி காட்டுறாங்க, அப்புறமா வேறு எல்லா கண்ட்ரியும் காட்டுறாங்க, வழக்கம் போல் இந்தியாவை காட்டல. ஸோ எல்லா கண்ட்ரிலையும் பயங்கரமான பெரிய மாமத்து, பெரிய ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று செம்மையாக இருக்கும் அதோட விஷுவல்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா டைட்டன்ஸும் எழுப்பி விட்டு உலகத்தை போட அடித்து துவம்சம் பண்ணுது, பில்டிங்கை சாய்ச்சி விடுது, எல்லாரையும் அடிக்குது கழுவுது. ஸோ இந்த கெட்ட கார்ட்ஸ், இந்த கெட்ட டைட்டன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டு அந்த ஒரு 3 தலை டிராகன் மாதிரி ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, அதுதான் கிங் கடாராவோ நம்ம அது பேர். அதை வந்து அடிச்சு கொண்டுட்டால் இது எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அதை கொள்றதுக்கு இந்த காட்ஸில்லாவோட துணை தேவை அப்படிங்கிறதுனால, இந்த காட்ஸில்லாவும் மனுஷங்களும் சேர்ந்து அந்த இதை எப்படி அடித்து கொள்றாங்க, அப்புறம் உலகத்தை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. விஷுவலி பின்னிருக்காங்க, பட் சில இதெல்லாம் வந்து ஜஸ்ட் படம் தானே அப்படின்னு ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு 2 மணி நேரத்துக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோதான். கதை அப்படின்லாம் பெருசாக எதுவும் வித்தியாசமெல்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. இதில் வந்து சில முகங்கள்லாம் வந்து தெரிஞ்ச முகமாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த மெல்லி ப்ரௌன் அப்படின்ற அந்த பொண்ணு, அந்த மெயின் கேரக்டர் அந்த பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் நடிச்சிருப்பாள். அப்புறம் நிறைய அந்த மெயின் லீட்ஸ்லாம் வந்து பல சீரீஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சீரீஸ்க்கான ரிவ்யூ இந்த சேனலில் போயிட்டுருக்கேன், அதையும் பாருங்கள். ப்ளஸ் அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த ரிவ்யூ அப்படின்னு எதுவும் கிடையாது இந்த படத்துக்கு. ஸோ உங்கள் படம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க இருந்தது அப்படின்னா ரொம்பலாம் ஒன்று என்ஜாய் பண்ண மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. நீங்களும் போய் பாருங்கள், ஒரு 2 ஹவர்ஸ் என்டர்டெயின்மெண்ட். விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த படத்தை 3D பாருங்கள் மறக்காமல். அவ்வளோ, தேங்க்யூ. அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கொஞ்சம் டீசெண்டாக கமெண்டில் தருவீங்க. நன்றி.